திருமலை திருப்பதி பிரம்மோற்சவ பற்றிய தகவல்கள். திருப்பதி போக இதுதான் சரியான நேரம். 3 மணி நேரத்தில் நேரடி இலவச தரிசனம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கூட்டம் குறைந்துள்ளதால் இலவச தரிசனத்தில் பக்தர்கள் வெறும் 3 மணி நேரத்தில் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதனால் பக்தர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரம்மோற்சவ நாட்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும் என கூறப்பட்ட நிலையில் தற்போது பக்தர்களின் கூட்டம் குறைந்து மளமளவென தரிசனம் நடைபெற்று வருகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கடந்த 15ஆம் தேதி நவராத்திரி பிரம்மோற்சவம் தொடங்கியது. 9 நாட்கள் நடைபெறும் இந்த பிரம்மோற்சவம் வரும் 23ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திருமலை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நாளும் காலை மாலை என 2 வேளையும் மாட வீதிகளில் மலையப்ப சாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது. இதனை ஏராளமான பக்தர்கள் கண்டுகளித்து வருகின்றனர். பிரம்மோற்சவத்தின் 3ஆம் நாளான நேற்று முத்து பந்தல் வாகனத்தில் பகாசுரவத அலங்காரத்தில் மலையப்ப சாமி ஸ்ரீதேவி பூதேவியுடன் மாட வீதிகளில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து இன்று காலை சர்வ பூபால வாகனத்தில் மலையப்ப சாமி வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தொடர்ந்து ஆந்திரா, தெலங்கானா, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த கலைஞர்களின் நடன நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகிறது. இதனையும் ஏராளமான பக்தர்கள் கண்டுகளித்து வருகின்றனர். இருப்பினும் திருமலையில் ஸ்ரீவாரி தரிசனத்திற்கான பக்தர்கள் கூட்டம் குறைவாக உள்ளது. திருமலையில் நவராத்திரியின் போது பக்தர்களின் கூட்டம் வழக்கமாக அலைமோதும். தசரா விடுமுறையும் சேர்ந்திருப்பதால் பக்தர்கள் கூட்டம் இம்முறை மேலும் அதிகரிக்கும் என திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கணித்தது. ஆனால் தேவஸ்தானத்தின் கணிப்பு தற்போது பொய்யாகியுள்ளது. வழக்கத்திற்கு மாறாக திருமலையில் பக்தர்களின் கூட்டம் குறைந்துள்ளது. பிரம்மோற்சவத்தின் போது பக்தர்களின் கூட்டம் குறைந்திருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டம் குறைவாக உள்ளதால் இலவச நேரடி தரிசனத்தில் விரைவில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதனால் ஏழுமலையானை தற்போது தரிசனம் செய்ய விரும்பும் பக்தர்கள் தங்களின் பயண திட்டத்தை வகுத்து கொள்ளலாம் என கூறப்படுகிறது. நேற்று பக்தர்கள் நேரடி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். இதனால் வெறும் 3 மணி நேரத்தில் சர்வ தரிசனம் செய்ய முடிந்தது. நேற்று 72,123 பக்தர்கள் ஏழுமலையானை தரிசனம் செய்தனர். உண்டியல் காணிக்கையாக 3.01 கோடி ரூபாய் வசூலானது. 26,054 பக்தர்கள் மொட்டை அடித்து முடி காணிக்கை செலுத்தினர். பிரம்மோற்சவ நாட்களில் சிறப்பு தரிசனங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பக்தர்கள் விரைந்து தரிசனம் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. இதனிடையே பிரம்மோற்சவத்தின் முக்கிய சேவையான தங்க கருட சேவை இன்று நடைபெறவுள்ளது. கருட சேவையை காண ஏராளமான பக்தர்கள் திருமலையில் குவிவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பாதுகாப்பு பணிக்காக கூடுதல் போலீசார் மற்றும் தேவஸ்தான விஜிலன்ஸ் ஊழியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் கருட சேவையை முன்னிட்டு திருமலையில் இன்று மாலை முதல் நாளை மறுநாள் காலை 6 மணி வரை இருசக்கர வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழக பக்தர்கள் கருட சேவையை கண்டு களிக்க வசதியாக சென்னை, வேலூர், திருச்சி, கோவை, மதுரை ஆகிய மாவட்டங்களில் இருந்து கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மேலும் இது போன்ற திருமலை திருப்பதி பற்றிய தகவல்களை பெற இந்த கோவிலுக்கு போலாமா என்ற சேனலை மறக்காமல் பின்தொடருங்கள்.